40 வயது அப்படிங்கும்போது வந்து தளர்ச்சி என்பது துவங்கும் காலம் ஆச்சுங்களா. உடல் வந்து வளர்பிறையா இருப்பது கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆன காலம்னு சொல்லலாம். உடலை சரியா வச்சிருந்தீங்கன்னா ஸ்டெபிலைஸா இருக்கும் காலம். அடுத்தது ஒரு 20-30 வருடம் கழிச்சு அப்புறம் தளர்ச்சி என்பது வேகம் எடுக்கும். அப்போ சகோதரர்கள் பிரம்மசரீரத்தில் நிலைக்காத காரணத்தினால் உங்களை மாதிரி உங்களை மாதிரி நீங்க வந்து தனி மனிதன் தனியா சிக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் யார் ரொம்ப புத்திசாலியா இருக்காங்களோ, யாருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருக்காங்களோ, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் இது போன்ற படுகொலிகளில் விரைவில் சிக்கி கொண்டு, ஏன்னா தனக்கு இந்த இன்பம் தான் பெரிய இன்பம், மற்ற இன்பம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு இதுல சிக்கி 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 தினம் 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 ஆற்றல் விரயம் செஞ்சு செஞ்சு பலவீனமா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் ஆச்சுங்களா. எத்தனையோ பேர் இந்த சுய இன்பத்துல ஒரு மனிதன் வந்து மன அளவிலும் உடல் அளவிலும் எல்லா விதத்திலும் வந்து பாத்தீங்கன்னா பலவீனம் அடைகிற ஒரே விஷயம் இந்த சுய இன்பம் அப்படிங்கிற படுகொலி. நம்முடைய பிரம்மச்சரிய ரகசியம் ஆகட்டும், பல புத்தகங்கள்ல நம் முன்னோர்கள் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் நம் முன்னோர்கள் வந்து சித்தர்கள் எடுத்துக்கிட்டாலும் யார் எடுத்துக்கிட்டாலும் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் திருமூலர் சொன்னது, சாரி திருவள்ளுவர் சொன்னதை எடுத்துக்கிட்டாலும் எவ்வளவு பேர் வந்து நமக்கு இதை சொல்லி கொடுத்தாலும் அதை வந்து லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டா மாற்றுவதற்கான கல்வி முறையோ அல்லது அதை நம்ம ஃபாலோ பண்ணுவதற்கு நமக்கு முன்னால இருக்கிறவங்களோ வந்து அதை உறுதியா சொல்லாம விட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இது வந்து பசங்க வந்து தானாவே சரியாயிக்குவாங்க, இதெல்லாம் சொல்லித்தரணுமா அப்படின்ட்டு பலரும் வந்து அவங்க ஒரு வெள்ளந்தித்தனமா நல்லது நினைச்சு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன், சொல்லாம விட்டாங்க. இதெல்லாம் இது கூட சொல்லணுமா, இதெல்லாம் பசங்க ஒழுக்கமா தான் இருப்பாங்க, நம்ம பசங்க நல்லா தான் இருப்பாங்க நம்பிட்டாங்க ஆச்சுங்களா. இதுதான் உண்மையிலேயே வந்து செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படிங்கிற பிரம்மச்சரியத்தை பற்றி உண்மையில் போதிப்பதுதான் உண்மையான எஜுகேஷன். ஆனா அதை வந்து பால் உணர்வு கல்வி அப்படிங்கிறத வந்து பிரம்மச்சரியத்தை போதிக்காது எதை எதையோ சொல்லி கொடுக்குற மாதிரி சில இடங்கள்ல வந்து அதை திருச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க, நீங்க 40 வயசு ஆச்சு பிரம்மச்சரியத்துல வலிமையாக இனிமேல் ஆயினும் வாங்க. அதாவது நம்ம வந்து முடிந்து போன ஒரு காலத்தை நினைச்சு வருத்தப்பட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற காலம் என்ன, இப்ப நீங்க என்னவா இருக்கீங்க ஆச்சுங்களா. நீங்கெல்லாம் வந்து கிஃப்ட் இருக்கு, இறைவன் உங்களுக்கு வந்து அருள் செஞ்சிருக்காரு ஆச்சுங்களா. ஒரு விதத்துல நம்ம வீக்கா இருந்தாலும் இன்னொரு விதத்துல வந்து உங்களுடைய உறவு உங்களை காக்கும் விதத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதுனால நீங்க வந்து சாதாரண மனிதன், நான் வந்து ரொம்ப வீக், உங்களை நீங்க வீக்கா நினைக்கணுங்கிறது கிடையாது. நீங்க உங்களை செல்ஃப் ஃபர்ஸ்ட், உங்களை வலிமைப்படுத்தி கொள்வதற்கு பிரம்மச்சரியத்துல ஸ்ட்ராங்கா இருங்க, ஒழுக்கத்துல ஸ்ட்ராங்கா இருங்க. ஒழுக்கத்தில் நீங்கள் வலிமையாக இருப்பதை தவிர்த்து இந்த உலகத்துல உங்களை மேம்படுத்தி கொள்ள வேற எந்த பாதையுமே கிடையாது. நம்ம பிரம்மச்சரியத்தில் வலிமையா இருப்பது அந்த சிவத்தை நமக்குள்ளாக வச்சிருக்கிறதா சரிங்களா. இறைவனையே நீங்க உங்களுக்குள்ளாக சேமிச்சு வச்சுட்டு இருக்கும்போது ஆண்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கிஃப்ட், இந்த உடல் கிடைச்சது மிகப்பெரிய கிஃப்ட். அதுல நீங்க உண்ணும் உணவெல்லாம் சிவமாக மாறுது, புரிஞ்சுதுங்களா, சிவமாக மாறுது ஆச்சுங்களா, உயிரணுக்களாக மாறுது. அதைய நீங்க உங்களுக்குள்ளாக எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்குள்ளாக வச்சு மன உறுதியோடு பிரம்மச்சரியத்திலும் தவத்திலும் உங்களால் இந்த காலத்தை நகர்த்தி கொண்டு செல்ல முடியும் அப்படின்னா நீங்க உண்மையிலேயே இதற்கு மேல் மிகச்சிறந்த மனிதராக மாறலாம். எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலதான் வந்து ஞானிகளாகவே மாறி இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பட்டு இருக்காங்க, பட்டு தெரிஞ்சா அவங்க திரும்பவும் போய் சிக்கிக்க மாட்டாங்க ஆச்சா. அதனால நீங்க வந்து பட்டு தெரிஞ்சிருக்கீங்க, இதுக்கு மேல நீங்க உங்களை வலிமையை ஆட்டோமேட்டிக்கா படுத்திக்குவீங்க சரியா. உங்களுக்கு வந்து நான் தான் வந்து சொல்லணுங்கிறது இல்லை, இறைவனே உங்களுக்கு வந்து வழி காட்டிடுவார். கண்ணுல பிரச்சனை, அதுல பிரச்சனை, இதுல பிரச்சனை, அப்ப நீங்க என்ன பண்ணணும், பிரம்மச்சரியத்துல வலிமையா இருக்கணும். செவரு அங்கோட்டை இங்கோட்டைன்னா அப்ப செவரு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையாக இருக்கிற கல்லு மண் சிமெண்ட் அதெல்லாம் தான் பிரம்மச்சரியம் தான் அது சரிங்களா. வேற எதுவும் இல்லை. நீங்க சாப்பிடும் உணவு எல்லாமே நீங்க ஒரு பக்கம் விரயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகாதுல்ல. அதே மாதிரிதான் நீங்க பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு இருக்கும் போது நீங்க உங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு எது சாப்பிட்டாலும் அது உங்க உடல் வந்து ஏற்றுக்கொள்ளும். ஆகவே பிரம்மச்சரியத்தில் வலிமையா இருங்க. குறைஞ்சபட்சம் நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் வாழ்க்கை முழுக்க குழந்தையும் ஆயிடுச்சு, நீ வாழ்க்கை முழுக்க பிரம்மச்சரியத்தை எடுத்துக்கலாம். அந்த குழந்தையை நீங்க 30-40 வருடத்திற்கு அவர்கள் வாழ்க்கையை பார்த்து நீங்க சந்தோஷப்படணும் அப்படின்னா நீங்க பிரம்மச்சரியத்தில் நிலைச்சா மட்டும்தான் இனி வாய்ப்பு அப்படிங்கறத ஆழமா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை வளமுடன்.